நெக்ஸ்ட்ல உங்களை தானே கேட்டாங்க. யா எங்கன்னா, யுவராஜ் அண்ணா எங்க, ஹீரோ எங்க, தலைவர் காணும், டானு காணும் அப்படின்ட்டு ஏகப்பட்ட கமெண்ட். ஒரு ஃபோட்டோ போட்டு வந்துடலாம். ஆமா நீ பார்த்த அந்த ஃபோட்டோ தின்ட்டு வந்தீங்களோ? ஆமா. அப்புறம் என்னையா? அப்புறம் எனக்கு கூப்பிடவே இல்லை, நீங்கள் பாட்டுக்கு போயிட்டீங்கல்ல. எங்கே உங்களுக்கு கூப்பிட்டு நீங்கள் வரீங்களா? ஃபோன் வேறு நான் ரீச்சபிள் இருந்துச்சு. போ போ, பிரியாணி எடுத்துட்டு வா. மிச்சம் எப்படி இருந்தால் மிச்சம் வச்சிருப்பீங்க, போயிட்டு வா. இல்லைன்னா வகுத்து வழி பிடிச்சி கும்மியா. அந்த போட்டு இப்போ எடுத்துன்னு நினச்சிங்களா? அதை எடுத்த அப்போ 4 வருஷம் மாச்சினா. 4 வருஷத்துக்கு முன்னாடி போட்டு போய் தின்ட்டுட்டீங்களா? நீ என்ன பண்ணுறது? பார்த்தோம், பீஸ் கம்மியாக தான் இருந்தது. இவனை கோப்பையும் கொண்டு கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டோம். இந்த நியாயமெல்லாம் ஆகாது. 3 பிரியாணி வாங்கி கொடுத்துரு. 3 பிரியாணியா? ஆமாம், 3 வருஷாச்சுன்னு சொன்னீங்களோ. ஆமாம், அதுக்கு 3 பிரியாணி வாங்கி கொடுத்துரு. இல்லைன்னு வச்சுக்கோ, சூனியும் வச்சிருவேன். ஒரு நிமிஷங்க ஜூஸ் நம்ம கிட்ட குடிச்சு நீ பட்ட வாடு தெரியுமில்ல? ஆமாம், அதெல்லாம் ஞாபகம் மிச்சிட்டு பேசு. அதில் எனக்கு கொஞ்சம் உடன்பாடு இருக்குது. தலைவர் பகச்சிட்டுன்னு வச்சுக்கோ, காலையிலையும் கூட்டில் எலுமிச்சங்காய், வரமிளகாய், கறித்துண்டு, இந்த கோழி மொட்டு இதெல்லாம் கிடக்கு, தெரிஞ்சுக்கோ. எனக்கு அது டவுட்டாக இருக்குது. எனக்கு என்ன உங்கள் மேலே டவுட்டாக இருக்குது. என்ன சூனியோ, நான் ஊற்றுட்டியும் பார்த்தேன், எல்லாம் விசாரித்து பார்த்தேன், அந்த மாதிரி ஒன்றும் கண்டு வந்து அப்படின்னு சொன்னாங்களோ. எனக்கு என்ன உங்கள் மேலே டவுட்டாக இருக்குது. என்ன? அப்போ எனக்கு வீட்டுக்கு வந்தோம்ல. ஆமாம், நான் பார்த்த ஒரு சாக்கில் போட்டு கறித்துண்டு பிடிச்சிருந்தீங்க. ஆமாம், அடுத்து கறி. அப்புறம் நாட்டுக்கோழி முட்டையில தனித்தனி எடுத்து வச்சுருந்தீங்க, அடைக்கும் கூட வைக்காமல் வச்சுருந்தீங்க. எனக்கு எங்கேயோ நீங்கள் எங்கேயோ டெஸ்ட் பண்ண மாதிரி தெரியுது. ஆமாம்யா, நாங்கள் தான் டெஸ்ட் பண்ணேன். எதுக்கு? நான் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டே இருந்தேன், இந்த தொழில் தான் நல்லா போகுது, சூனி அமைக்கிற தொழில். அப்புறம்தான் சரி ஒரு டெஸ்டிங் போட்டு பார்த்துட்டேன், உன்னை வச்சு டெஸ்டிங் பண்ணேன். அதுதான் நல்லவராட்டம் வந்து எலுமிச்சி மரத்தை ஜோப்லேயே வச்சுட்டு எடுத்து கொடுத்துக்கிறீங்க, அது கூட நினைக்கிறீங்க. அது தனியாக போனால் தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாயிலாஜியும் என்ன பண்ணுச்சு? அப்புறம் டெஸ்டிங் தான். எப்போ இருந்தது ஆசை? ஒரு மருந்து கண்டுபிடிச்சா எலிக்கு போட்டு டெஸ்ட் பண்ணுறது இல்லையா, அந்த மாதிரி தான். எப்போ இருந்து ஆசை? எப்போ இருந்து ஆசை? பிஸ்னஸ் எது நல்லா போகுதோ அந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு போக வேண்டியதாக. என்ன பண்ணுவீங்க, சூனியம் மட்டும் வேற வச்சுமா? சூனியம் மட்டும் அப்படின்னு வேற வச்சுமா? அதெல்லாம் அவங்களுக்கு அப்புறம் தான் சொல்லணும். இந்த வெத்தல மை போட்டு பார்க்கறது இவா, ஒரு நாளைக்கு போட்டு பார்க்கலாம். சரி, ஆள் பிடிச்சிருந்தா தானே இருவீங்க கமிஷன்? ஆமாம், அது கொஞ்சம் விசிட்டிங் கார்டெல்லாம் அடிக்கணும். நீ பிடிச்சிட்டு ஆள் பிடிச்சிட்டுன்னு வச்சுக்கோ, உனக்கு பாதி கமிஷன். இப்போ 100 ரூபா வருதுன்னா உனக்கு ஒரு 40 ரூபா வச்சுக்கோ. இந்த பாதியா? ஆமாம். சரி, ரொம்ப கணக்கு போட்டின்னு வச்சுக்கோ, அப்போ சரிப்பட்டு வர்றாரு. சரி, இப்படி வத்தலை சூனியம் இந்த பொம்மையெல்லாம் தருவாங்களா? அதுமா, இந்த பச்சை மாவெல்லாம் வந்து கையை பிடிச்சி இருக்கிறது. அப்புறம் அவனுக்கு கை மாலை பிடிச்சி இருக்கிறது, தலை சுத்து. அப்புறம் தலை பிடிச்சி பிடித்திருக்கணும்னா தலை சுத்துற மாதிரி இந்த மாதிரி. அப்புறம் குண்டு வச்சு வச்சுட்டு குத்துறது. இதெல்லாம் தெரியுமா? எப்படி வளர்கினேன்? யாரையா வளர்கினாங்க? சும்மா ஒரு பில்டப் போடுறதா, சும்மா குத்த வேண்டியதா? அப்புறம் வெறும் பச்சை மாத்த. அப்புறம் அது ஆக்ட பாட்டி போனாங்க, கடைசியில் எடுத்துகிட்டு போய் சக்கரை போட்டு தரைச்சி தின்க்கிறதா. அப்புறம் அதிரசம் பண்ணிடுறது, அவ்வளோதான். அதிரசம் போடலாம், அதிரசம் போடலாம், முறுக்குன்னு சுட்டுக்கலாம். அதுதான் கொஞ்சம் பருவருன்னு அடிக்குவோம் மாவு. எப்படி வரும்போது ஏதாச்சும் எடுத்து வச்சு சொல்லணுமா? என்ன உங்களுக்கு சூனியம் வைக்கிறவங்க? ஆமாம், அரிசி மாவு ஒருக்கலா, அப்புறம் அஸ்கா சக்கரை ஒரு அரைக்கலா, ஏலக்காய், முந்திரி, திராட்சை இதெல்லாம் வாங்கிக்கோணும். வெத்தலை ரூபாய்க்கு? அப்புறம் வெத்தலையே ஒரு 10 ரூபாய்க்கு, பாக்கு ரோஜா பாக்கு ஒரு 10 ரூபாய்க்கு, அப்புறம் சுண்ணாம்பு ஒரு 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு வருவாங்க. வேற ஏதாச்சும் வீட்டு செலவாச்சும் வேணுமா? அரிசி பருப்பு கடலை, அது பரிகாரத்தை பொறுத்து இருக்குது. அதுக்கு வேற பரிகாரம்? அது பரிகாரம் தனியாக இருக்குது, அது அப்புறம் சொல்கிறேன். சரியா, நீ முதல் பார்ட்டி பிடிச்சிட்டு வா. சரி, நாளைக்கு பிடிச்சிட்டு வந்துடுறேன். நீ வேலையும் இல்லை. ஆமாம், இந்த வெயிலில் அதில் ஒன்றும் முடியாது. சரி, அப்படியே நானே பார்ட்னர் சேர்த்துக்கணும். நான் வேணால் விசிட்டிங் கார்டு ரெடி பண்ணி டிசைன் பண்ணிடுறேன். அந்த வேலையெல்லாம் ஆகாது, நீ பார்ட்டி பிடிச்சிட்டு வர்றது மட்டும்தான் ஒன்றை வேலை. கமிஷன் மட்டும்தானே? ஆமாம். சரி விடுங்க, உனக்கு 100 ரூபாயில் பாதி, 40 ரூபா உனக்கு கமிஷன். 1000 ரூபாயில் பாதி, 300 ரூபாயா? ஆமாம். சரி விடுங்க, நீ வர்றது இந்த வெயில் காலத்துக்கு நீ வேறு என்ன தொழில் எதுவும் செட் ஆக மாட்டேங்குது. பண்ண வேண்டியதா? சரி போ, நானும் போகிறேன்.